வணக்க மாணவர்களே, நம்ம 10th சயின்ஸில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். லா ஆஃப் மோஷன், அதாவது இயக்க விதிகள். ரெண்டு வீடியோ இருக்குனே பார்த்துட்டோம். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம்னால இந்த மூணாவது வீடியோவுக்கும் போகுது. ஸோ இந்த மூணாவது வீடியோவை நல்லா பாருங்கள். இதுலேயும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது. புக் பேக் கொஸ்டின் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நல்லா பார்த்துங்க. நிறை மற்றும் எடை. நிறை எடைன்னா என்னங்க? ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, ரெண்டு வேறு வேறு. இதை மாஸ் அப்படின்னுவோம், அதை வெயிட் அப்படின்வோம். மாசுக்கு வெயிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு ஃபார்முலா எழுதுறேன் பாருங்கள். வெயிட்டுக்கான ஃபார்முலா எழுதுகிறேன். வெயிட்டுக்கான ஃபார்முலா டபுள்யூ சீக்வல் டு எம் இன்ட்டு ஜின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எம்ன்றது மாஸ், ஜின்றது கிரேவிட்டி. இந்த கிரேவிட்டி இல்லாமல் இது மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் நிறை. பட் கிரேவிட்டியோட மல்டிப்ளை ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எடை, அவ்வளோதாங்க. அப்போ புவியீர்ப்பு விசையை கருத்தில் கொள்ளாமல் அதை தவிர்த்து மீதி இருக்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறை. புரியுதுங்களா? இல்லை அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் எடை. ஏன் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேவிட்டி பூமியில் தான் 9.8, நிலவுக்கு போயிட்டால் 1.6 தான் இருக்கும். வேறு கோளுக்கு போயிட்டால் இன்னும் மாறும். ஒவ்வொரு கோளுக்கும் மாறுது. அப்போ பூமியில் தான் இந்த எம்மோட ஜியை பெருக்கிக்கணும். இப்போ நிலவுக்கு போயிட்டிங்கன்னா இந்த எம்மோட அங்கே இருக்க ஜியை தான் பெருக்கிக்கணும், சரிங்களா? இப்போ ஜூபிட்டருக்கு போனால் அங்கே போயிட்டிங்கன்னா, செவ்வாய்க்கு போயிட்டா இங்கே போயிட்டிங்கன்னா அதனுடைய கிரேவிட்டியை அந்த மாசோட பெருக்கிக்கணும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா இடத்துலையும் மாஸ் இருக்குது. இங்கேயும் மாஸ் இருக்குது, மூன்லேயும் மாஸ் இருக்குது, நிறைய இருக்குது, செவ்வாயில் நிறைய இருக்குது. மாஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, பட் கிரேவிட்டி தான் மாறுது. இப்போ மாஸ் எங்கேயுமே மாறாது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? ஓகே, முதல் டெஃபினேஷனை பாருங்கள். நிறைன்றது என்னென்னு பாருங்கள். நிறைன்றது பொருட்களின் நிறை என்பது அடங்கியுள்ள பருப்பொருட்களின் அளவு. இதோடய எஸ்ஐ அலகு கிலோகிராம். நமக்கு தெரியும் மாசுடைய எஸ்ஐ யூனிட் என்னது, கிலோகிராம்ன்றது நமக்கு முன்னாடியே தெரியும். மாஸ் இஸ் தி பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ய பாடி. மாஸ் ஆஃப் ய பாடி இஸ் டிஃபைன்ஸ் அஸ் தி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின்ட் இன் தி பாடி, ரைட்டுங்களா? பட் எடைன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு. ஏன்னா அந்த எம்மோட ஜியை பெருக்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். டபிள்யூ சீக்வல் டு எம்ஜிஆர் ஃபார்முலான் மைண்டில் வச்சுங்க. டபிள்யூ சீக்வல் டு எம்ஜிஆர் ஃபார்முலா. இந்த ஆரை அப்படியே அடித்து விட்ருங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த எடைன்றது பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையோடு இருக்கிறதுனால கீழ் நோக்கி இழுக்கும். கீழ் நோக்கி இழுக்கிறப்ப அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டைரக்ஷன் திசை இருந்தால் அது ஒரு வெக்டர் அளவு, புரியுதுங்களா? பட் கிலோகிராம் என்னது, ஸ்கேலர் அளவு தான். மேலே இருக்கக்கூடிய மாஸ் பார்த்திங்கன்னா ஸ்கேலர் அளவு, பட் எடைன்றது வெக்டர் அளவு, சரிங்களா? அது எப்போதும் பார்த்திங்கன்னா நம்முடைய சென்டர் ஆஃப் த எர்த், பூமியுடைய மையத்தை நோக்கி தான் செயல்படும். அதனுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். எதுக்கு? எடைக்கு. வெயிட்டுக்கு எஸ்ஐ யூனிட் நியூட்டன், பட் மாஸுக்கு கிலோகிராம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. ஏன்னா இதில் தான் கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் ஆஃப் ய பாடி இஸ் டிஃபைன்ஸ் அஸ் தி கிரேவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸட்டட் ஆன் ய பாடி டியூ டு தி கிரேவிட்டி. ஸோ வெயிட் ஈக்குவல் டு மாஸ் மல்டிப்ளை கிரேவிட்டி, ஓகேங்களா? நம்முடைய எர்த் கிரேவிட்டி, ரைட். அடுத்து இந்த பேராகிராஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கவனிங்க. இந்த சுமால் ஜீன் ஒன்று பார்த்தோம்லப்பா, அப்படின்னு என்னப்பா, எர்த்துடைய கிரேவிட்டி 9.8. இது இடத்துக்கு இடத்துக்கு மாறுமா மாறாதா? மாறும், பிளேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் போலாரில் போனீங்கன்னா கிரேவிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஈக்குவடோர் இல்லை, அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். அப்போ கிரேவிட்டி அப்படி இருக்கிறப்ப எடைன்றது அதை பெருக்கி வரக்கூடிய ஒரு மதிப்பு தான். இப்போ எடை வந்து ஈக்குவடார் இல்லை, நம்முடைய புவியுடைய மையத்தில் எப்படி இருக்கும், துருவப்பகுதியில் எப்படி இருக்கும், போலாரில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். எப்படி வருதுன்னு பாருங்கள். பொருள்களின் எடை துருவப்பகுதியில் அதிகம், துருவப்பகுதியில் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியில் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க, ஓகே, ரைட்டுங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க, ஜஸ்ட் வெயிட்,
ஓகே. த ஆசலரேஷன் டியூ டு தி கிரேவிட்டி ஆஃப் த எர்த் வெயிட் ஆஃப் யுவர் பாடி இஸ் மோர் அட் தி போல்ஸ் தென் அட் தி ஈக்குவடோரியல் ரீஜியன். சரிங்களா? ஓகேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அவங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிலவில் வந்து ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய மதிப்பு 1.6, நான் சொன்ன மாதிரி இருக்கா 1.625. புவியீர்ப்பு முடுக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வெறுமனே 0.1654 மடங்கிற்கு சமம். ஸோ அப்படி பார்த்தா புரியாது, அடுத்த ஒரு உதாரணம் பார்த்தா தான் புரியும். 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் பூமியில் அவருடைய எடை பார்த்தீங்கன்னா 588 நியூட்டன். எப்படி கண்டுபிடிச்சாங்க? W=mg ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. M இடத்துல 60 போட்டிருப்பாங்க, ஜீன்ற இடத்துல 9.8 பெருக்கியிருப்பாங்க. ஸோ 9.8 நியரஸ்ட் 10 தானுங்க. ஸோ 10 × 60 600 பக்கத்தில் இருக்கணும். இருக்கா பாருங்கள், 588 600 பக்கம்தான். அப்போ கரெக்டு தான். இதே அவர் நிலவுக்கு போயிருந்தாருன்னா இந்த 9.8 பெருக்கிறதுக்கு பதிலாக 1.6 பெருக்கியிருக்கணும். அப்படி பார்த்தா வெறும் 97.5 நியூட்டன் தான் வருது. அப்போ எங்கே எடை அதிகம்? பூமியில் எடை அதிகம். ஏன்? இங்கே கிரேவிட்டி அதிகம் கம்பேர்ட் தன் மூன். நிலவை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் அதிகம். சரியாப்பா? பட் நிறை பார்த்திங்கன்னா எங்கேயுமே மாறாது. நிறை எங்கே மாறாது? எந்த இடத்துலையுமே மாறாது, ஒரே அளவாக தான் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் மாஸ். ஓகேங்களா? நிறை எடை டிஃப்ரென்ஸ் போதும், அவ்வளோ தெரிஞ்சால் போதும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது அப்பேரண்ட் வெயிட், தோற்ற எடை. தோற்ற எடை வேறு, தோற்ற எடை இழப்பு வேறு. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த தோற்ற எடை அப்படின்றதுக்கு அப்பேரண்ட் வெயிட் அப்படின்வாங்க. முதல்ல நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. ஓய்வு நிலையில் உள்ள போது உள்ள நமது உண்மை எடை மேலே அல்லது கீழே நகரும் போது அதே மதிப்பில் இருக்காது. இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன். புவியீர்ப்பு விசை மட்டுமின்றி இன்ன பிற விசைகளால் ஒரு பொருளின் எடையில் மாற்றம் ஏற்படும். இந்த எடை மாற்றத்துக்கு பேர் தான் தோற்ற எடை. அதாவது நம்ம நிலையை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூமி மேலே இருக்கோம்ன்றப்போ நோ ப்ராப்ளம். பட் மேலே உயரமாகவோ அல்லது கீழே தாழ்வாகவோ போனோம்னா நம்முடைய எடையில் மாற்றம் ஏற்படும். நிறையில் அல்லப்பா, மாசில் இல்லை, வெயிட்டில் சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸுக்கு பேர் தான் தோற்ற எடை, அப்பேரண்ட் வெயிட் அப்படின்வாங்க. என்ன வெயிட்டு? அப்பேரண்ட் வெயிட். சரி, ரைட்டுப்பா. இப்போ தோற்ற எடைன்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. தோற்றம்னா மாயை தோற்ற மாதிரி வச்சுக்கோங்க. உண்மையாக நம்ம பூமியில் இருக்க வேறு மாதிரி, பட் கொஞ்சம் உயரமாக போனால் சேஞ்ச் ஆயிடுது, கீழே போனால் சேஞ்ச் ஆயிடுது, அது உண்மை கிடையாது. ஒரு மாயை தோற்றம், அதுக்கு பிறகு மாயை தோற்ற எடைன்னு வச்சுக்கோங்க. இந்த முன்னாடி மாயைன்ற வார்த்தை போட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். மாயை தோற்ற எடைன்னு அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிஃப்ட்டில் பாருங்கள், மேலே போகிறப்ப ஒரு இடையில கொஞ்சம் மாற்றம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த லிஃப்ட் போகிறப்பே தெரியும், அப்படியே உடம்பெல்லாம் ஒரு கூசுகிற மாதிரி இருக்கும். கீழே வரப்போ அது ஒரு மாதிரியாக இருக்கும். நார்மல் நிற்கிறப்ப நம்ம நார்மலாக தரையில் நின்ற மாதிரி இருக்கும். பட் மூவ் ஆச்சுன்னா, மேலே மூவ் ஆனாலோ கீழே மூவ் ஆனாலோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் தோற்ற எடை. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் அப்படின்வாங்க. ஆர்ன்ற லெட்டரில் சொல்லுவாங்க ஆர் அப்படின்வாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக ஒரு எடை என்ன சொல்லுவாங்க? டபுள்யூன்றுவாங்க. டபுள்யூன்றது வெயிட். இது தோற்ற எடை. ஓகே, இதில் எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத மேலே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணைகளுக்கு டெரிவேஷனில் படிக்க வேணாம், அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துங்க. ஏன்னா அதிலிருந்து கேள்வி கேட்டால் எழுத தெரியணும். நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள் இந்த அட்டவணை, அப்போ தான் புரியும். எல்லாத்தையும் பார்க்காதீங்க, குழப்பிக்குவீங்க. இதை முதல் ரீட் பண்ணுங்கள். ஸ்டேஜ் ஒன்று பாருங்கள். மின்தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் மேலே நகர்கிறது. லிஃப்ட் இஸ் மூவிங் அப்போர்ட் வித் ஆன் ஆசலரேட்டிங் ஏ. மூவ் ஆச்சுனா என்ன ஆகும்? அது கடைசி பாயிண்டை வாசிங்க போதும். தோற்ற எடைன்னா அந்த சேஞ்ச், நிலையாக உள்ள போது உள்ள எடையை விட அதிகம். இப்போ நார்மலாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 500 நியூட்டன் அப்படின்னா, அவர் மேலே போகிறப்ப அவர் எடை கூடுமா குறையுமா அப்படின்னா கூடும். ஓகேவா? புரியுதுங்களா? லிஃப்ட்லங்க நான் சொல்லிகிட்டு இருக்கிறது, மின் தூக்கியில் மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன். இதை மட்டும் புரிஞ்சு வச்சுங்க போதும், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, பார்த்தவங்களுக்கு புரியாது. ரெண்டாவது பாருங்கள், மின்தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் கீழே நகர்கிறது. இப்போ ஹைட்லேருந்து கீழே வரும், அப்போ என்னது பாருங்கள்? தோற்ற எடை. தோற்ற எடைன்றது அந்த சேஞ்சஸ், நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட குறைவு.
மொதது அப்பரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் தி ஆக்சுவல் வெயிட். பட் லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வோர்ட் வித் அண்ட் ஆக்சலரேஷன் ஏ, அப்பரண்ட் வெயிட் இஸ் லெசர் தென் தி ஆக்சுவல் வெயிட். புரியுதுங்களா? இப்போ மேலே போனால் கூட கீழே வந்தால் கம்மி, அதை மட்டும் மைண்டில் வச்சு. மூணாவது பாருங்கள், மின் தூக்கி ஓய்வில் உள்ள போது, ஓய்வில் இருந்தால் நம்ம இருக்கிற அதே எடை தான் இருக்கும், அதனால் அது மாறாது. அப்போ என்னென்னா, நிலையாக உள்ள போதுள்ள எடைக்கு சமம். அப்போ அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு தி ஆக்சுவல் வெயிட். புரியுதுங்களா? இப்போ நாலாவது கேஸ் பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஒருவேளை மின் தூக்கி நம்முடைய புவியீர்ப்பு முடுக்கிறதுல ஜி 9.8, ஒரு செகண்டுக்கு 9.8 மீட்டர் அந்த வேகத்தில் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா, அப்போ நம்முடைய அப்பரண்ட் வெயிட் மதிப்பு எவ்வளோ தெரியுமா? தோற்ற இடை மதிப்பு 0. எவ்வளவு? 0. ஸோ இந்த 4 பாயிண்ட்டு முக்கியம்ப்பா, ஏன்னா இதிலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப முறை சொல்லிடுறேன், லிஃப்ட் மேலே போச்சுன்னா நம்ம வெயிட் எடை வந்து கூடும், கீழே வந்தால் எடை கம்மியாகும். நின்று போச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். நம்முடைய எர்த் கிரேவிட்டி அந்த மதிப்பில் ஒரு லிஃப்ட் அந்த கீழே விழுந்துச்சுன்னா நம்முடைய அப்பரண்ட் வெயிட் 0. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஓகே பாப்பா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தது எல்லாமே அப்பேரண்ட் வெயிட், சரிங்களா? பார்த்தது எல்லாமே அப்பேரண்ட் வெயிட் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது எடை இழப்பு. என்ன பார்க்குறோம்? எடை இழப்பு, வெயிட்லெஸ்னஸ். அந்த ரெண்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? அப்பேரண்ட் வெயிட்டுக்கும் இந்த எடை இழப்புக்கும், பட் அதனுடைய ஒரு பிரிவு தான், இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நம்முடைய அந்த ராட்டினத்தில் ஏதாச்சும் ஒரு இந்த அதிசயம் தீம் பார்க், தீம் பார்க்கெலாம் போயிருந்தீங்கன்னா, இந்த கிட்ஸுக்கு குழந்தைகளை கொண்டு போவாங்க. கோயம்புத்தூரில் சிலது இருக்குது, இந்த மதுரையில் அதிசயம் இருக்குது, அந்த மாதிரி இடங்களுக்கு போனால் இந்த கோஸ்ட் ரோலர் அப்படின்வாங்க. சினிமாக்களில் தான் பார்த்துருப்போம், சரிங்களா? ஒரு ரயில் பெட்டி மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், அதில் உட்காந்துட்டு ஹேன்னு கத்திட்டு வருவாங்க. இந்த படத்தில் கூட கொடுத்துருப்பாங்களே, இங்கே இருக்குமே இந்த மாதிரி. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் பாருங்கள், உருண்டோடும் தொடர் வண்டி. இதுக்கு பேர் தான் கோஸ்ட் ரோலர், சரிங்களா? ஓகே, இதில் போகிறப்ப நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னு தெரியுமா? கம்ப்ளீட்டாக எடை இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் எடை இழப்பு, ரோலர் கோஸ்டர். உருண்டோடும் தொடர் வண்டினா ரோலர் கோஸ்டர், சரிங்களா? ரைட்டுப்பா. அந்த ரோலர் கோஸ்டரில் மேலேருந்து கீழே வரப்ப கம்ப்ளீட்டாக நம்ம வெயிட்டே இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்ப்பா வெயிட்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம கீழே வரப்போ அந்த முடுக்கத்தின் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? கரெக்டாக நம்முடைய எர்த் கிரேவிட்டியுடைய மதிப்பில் தான் இருக்கும், 9.8. ஒரு பொருள் வானத்திலேருந்து கீழே விழுந்தால், கொஞ்சம் உயரத்துலேருந்து கீழே விழுந்தால் எந்த மாதிரி விழுகுமோ அதே மாதிரி தான் கீழே வருவோம். அதனால தான் நம்ம கம்ப்ளீட்டாக எடை இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அது எப்படி சார் அந்த மாதிரி வந்து எடை இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறோம்? இந்த அட்டவணையில் பாருங்களேன், கடைசி என்ன பார்த்தோம் இங்கே பாருங்கள், புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா தோற்ற எடையின் மதிப்பு சுழி 0. அதனால தான் நம்ம கம்ப்ளீட்டாக வெயிட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறோம். புரியுதுங்களா? அந்த நாலாவது விஷயத்தில் தான் நான் பார்த்த, அந்த மேலே பார்த்த நாலாவது கண்டிஷன் தான் இந்த ரோலர் கோஸ்டர். இது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0. இதுக்கு பேர் வெயிட்லெஸ்னஸ், எடையில்லா நிலை அப்படின்வாங்க. ரைட்டுங்களா? ரைட்டுப்பா. புரியுதுங்களா? நம்முடைய விண்வெளி வீரர், நம்முடைய பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்பேஸ் பைலட்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடை இழப்பு உணர்வதற்கு காரணம் இதே தான், இதே கண்டிஷன் தான், வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோநட்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விண்கலனில் வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே புவியீர்ப்பு விசை இல்லாதனால தான் அங்கே மிதக்கிறாங்க, சரிங்களா? அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா தப்பு. புவியினை சுற்றி வரும் விண்கலனில் வேலை செய்யும் விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாதனால தான் அங்கே மிதக்கிறார் அப்படி நினச்சோம்னா அது தப்பு. அதாவது ஸ்டேட்மெண்ட் கேள்வியில் இதை கேட்டாங்கன்னா நம்ம தப்பாக தான் எழுதுவோம். அதாவது விண்கலில் விண்கல வீரர் ஒருவர் மிதப்பது அங்கு விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததான் காரணம், நம்மளுக்கு ஆ எஸ் அப்படின்னு போட்டு ஏவு மற்றும் ஆர் சரி, ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் போட்டு வச்சுருவோம். அப்படிலாம் கிடையாது. அதுக்கு என்ன காரணம் பாருங்கள், விண்வெளி வீரர் உண்மையில் மிதப்பதில்லை, விண்கலம் மிக அதிக சுற்றிக்க திசை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம பூமி எவ்வளோவே சுற்றிட்டு இருக்கோ அதே வேகத்தில் தான் பார்த்திங்கன்னா விண்கலத்தையும் சுற்ற விட்டுருப்போம், அப்போ தான் நமக்கு ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்போ சுற்றிட்டு இருக்காது. அவர் அந்த களத்துடன் இணைந்து சம வேகத்தில் நகர்கிறார். அந்த களம் எவ்வளோ வேகத்தில் போகுதோ அதே வேகத்தில் அவரும் போயிட்டு தான் இருக்கார்.
சரிங்களா அவரது முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் அந்த விண்கலம் எவ்வளவு முடுக்கத்தில் போயிட்டு இருக்கோ அதே முடுக்கத்தில் தான் அவரும் இருக்கிறார் நம்ம பஸ்ஸில் போகிறப்ப பஸ்ஸோட வேகத்தில் தான் நம்மளும் இருப்போம் அந்த மாதிரி அவர் தடையின்றி விழும் நிலையில் உள்ளார் இப்போ வெளியே போகிறாரு என்னென்னா தடை ஏதும் இல்லாமல் கீழே விழுகிற அந்த நிலையில் இருக்காருன்னு அர்த்தம் அப்போது அவர் தோற்ற எடை மதிப்பு எப்படி இருக்கும் சுழியாக இருக்கும் தடையின்றி ஒரு பொருள் கீழே விழுகிற மாதிரி இருந்தால் அவருடைய அந்த மதிப்பு பார்த்திங்கன்னா சுழி எந்த மதிப்பு தோற்ற எடை மதிப்பு சுழி சரிங்களா அதனால தான் அவர் அந்த களத்தில் எடையற்ற நிலையில் மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறார் புரியுதுங்களா அவர் புவியீர்ப்பு விசை இல்லாதனால மட்டும் அவர் மிதக்கலை அது மட்டும் காரணம்ல இதுவும் ஒரு காரணம்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்ட்ரோனோட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் தி எர்த் டியூ டு தயர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி சின்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஹாவ் ஈக்குவல் அசலரேஷன் தேர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் ஆர்ஜிக்கல் டு ஜீரோ இந்த டேபிளில் பார்த்தோம்ல மேலே பார்த்த டேபிள் அந்த நாலாவது கேஸ் அந்த மாதிரி போத் தி ஆஸ்ட்ரோனட்ஸ் அண்ட் தி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆர் இன் தி ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் ஓகேங்க இப்போ நம்ம பார்த்த அந்த ஈர்ப்பியல் விதியுடைய பயன்களை பாருங்கள் ஈர்ப்பியல் விதிக்கு அப்புறம் தான் நிறைய பார்த்தோம் பூமியுடைய எடை பார்த்தது ஆரம் பார்த்தது சரிங்களா இது எல்லாமே அந்த விதியுடைய பேஸில் வர்றது தான் என்ன விதி அது நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிரேவிடேஷன் இது அதோடய யூஸ்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள் அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுகிறது அதாவது அந்த விண்பொருள் ஒரு கல்லாக இருக்கலாம் ஏதோ ஒரு பொருளாக இருக்கான் அந்த பொருளுடைய பரிமாணத்தை அளவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூஸுக்கு இது பயன்படுது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயன்பாடு டைமென்ஷன் ஆஃப் தி ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெசர்டு யூஸிங் தி கிரேவிடேஷன் லா அடுத்தது நம்ம பூமியுடைய மாஸ் ஆரம் முடுக்கம் அதாவது கிரேவிட்டி இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த விதி தான் பயன்படுது இந்த ஜி தெரிஞ்சால் தான் இந்த ஜி கண்டுபிடிக்க முடியும் என்னதான் ஒரு பெரிய ஜி இல்லையா இது சின்ன ஜி தானே அப்படி மைண்டில் வச்சுருங்க அடுத்து புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க பயன்படுகிறது புதிய விண்மீன்களையும் கோள்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும் சரிங்களாப்பா ரைட் ஓகே நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் மூணாவது பாயிண்ட் சில நேரங்களில் விண்மீன்கள் சீரற்ற நகர்வு ஊபல் அருகில் உள்ள கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும் அப்போ சொல்லுவாங்க இந்த கோள்கள் தான் மோதப்போகுது அது இதில் மோதப்போகுது ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கும் அந்த விண்மீன்களுடைய நிறையை மெஷர் பண்ணுறதுக்கும் மாசை மெஷர் பண்ணுறதுக்கும் இந்த விதி பயன்படுது ஏன்னா ரெண்டு வான் பொருட்கள் தெரிஞ்சிச்சுன்னா அதனுடைய ஒரு பொருளுடைய நிறை தெரிஞ்சால் போதும் இன்னொன்னா என்ன பண்ணிடலாம் கால்குலேட் பண்ண முடியும் இந்த விதி பிரகாரம் நான் விதி என்ன சொல்லுங்கள் எஃப்சிக்குவல் டு ஜி எம்ஒன் டு எம் டூ பை ஆர் ஸ்கொயர் அடுத்து நம்முடைய தாவுன வேறு முளைத்தல் மற்றும் வளர்ச்சியின் புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பு இயக்கம் அந்த வேறு வளர்றதே பார்த்தீங்கன்னா எப்படி வளரும் கரெக்டாக நம்முடைய கிரேவிட்டிக்கு இணையாக தான் போகும் ஏன் வேர் கீழ் நோக்கி வளருது மேல் நோக்கி வளராமல் மேல் நோக்கி வளருது ஒரு சில தாவரங்கள் தான் வருது எந்த தாவரம் தெரியுமா முட்டு வேர்கள் ஸ்டீல் ரூட்ஸ் எங்கே காணப்படுது நம்முடைய கழிமுக பகுதிகள் நம்முடைய கடற்கரையோரங்கள் முத்துப்பேட்டை ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் பார்த்தி நம்முடைய சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டார பகுதிகள் அந்த கடற்கரை ஒட்டிய பகுதிகள் அப்புறம் பாண்டிச்சேரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் ரூட்ஸ் உள்ள தாவரங்கள் காணப்படுது சரிங்களா அபிசினியா அப்படின்வாங்க அபிசினியா அந்த தாவரத்துடைய ரூட்கள்லாம் தரைக்கு மேலே வந்திருக்கும் கிரேவிட்டிக்கு மேலே பட் பொதுவாக மற்ற எல்லா தாவரங்களுமே கிரேவிட்டிக்கு இணையாக போகும் இது என்ன சொல்கிறாங்கன்னா புவி திசை சார்பு இயக்கம் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் இஸ் டியூ டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ரபிசம் விச் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரூட் ரெஸ்பாண்டிங் டு தி கிரேவிட்டி த லாஸ்ட் ஒன் விண்பொருள்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு ஒரு விண்பொருளுடைய பாதையை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு எது எதுதான் பயன்படுது இந்த விதி தான் பயன்படுது யூனிவர்சல்லாம் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் தி பாத் ஆஃப் தி அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் ஓகேப்பா ஒரு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் வாங்க கையோட புக் பே கொஸ்டினையும் செக் பண்ணிடுவோம் இங்கே இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்கப்பா டவுட்டு தான் எனக்கு கேளுங்க ஃபஸ்ட் க்வெஸ்டின் கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது பொருளின் நிறையை சார்ந்தது கீழ்கண்டவற்றுள்
நிலைமம் எதனை சார்ந்தது? இனேசியா ஆஃப் யர் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ரெண்டாவது கேள்வி, கனத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? கனத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, நீங்கள் சொல்லுங்கள் கனத்தாக்கு எதற்கு சமம்? உந்த மாற்றத்திற்கு தான் சமம். கனத்தாக்கு எதுக்கு சமம்? உந்த மாற்றம். செகண்ட், மற்ற எதுவுமே வராது, உந்த மாற்றம் தான். மாதானே பார்த்தோம், ரைட், ஓகேங்க, நோட் பண்ணிக்கிங்க. உந்த மாற்றம், சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், சி த ஆன்சர். தேர்டு க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது? ஓய்வினுள்ள பொருளை பயன்படுமா, இயக்க நிலையில் உள்ள பொருளை பயன்படுமா, அல்லது ரெண்டிலுமே பயன்படுமா, அல்லது சமநிறையுள்ள பொருட்களில் மட்டும் பயன்படுமா? என்னது மூணாவது கேள்வி? நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள் ஃபார் எ பாடி இஸ் அட் ரெஸ்ட், ஃபார் எ பாடி இன் மோஷன் போத் ஏ அண்ட் பி, ஒன்லி ஃபார் பாடிஸ் வித் ஈக்குவல் மாசஸ். என்னங்க ஆன்சராக வரும்? ஆப்ஷன் சி தான், ஆ மற்றும் ஆ ரெண்டுமே வரும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே வரும். நான்காவது கேள்வி, உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது, இந்த வரைபட சாய்வின் மதிப்பு என்னவாக இருக்கும்? உந்த மதிப்பை ஒய் அச்சிலும், பிளாட்டிங் ஏ கிராஃப் ஃபார் மொமெண்டம் ஆன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் டைம் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்லோப் ஆஃப் த மொமெண்ட் டைம் கிராஃப் கிவ்ஸ். விசை, நோட் பண்ணிக்கங்க விசை. அஞ்சாவது கேள்வி, விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட் த டேர்னிங் ஆஃப் தி எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் யூஸ்டு டு. அந்த நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, கீழே இருக்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க. எதுக்குப்பா? சைக்கிள் பந்தயம் தான் ஆன்சர், சைக்கிளிங். ஆறாவது கேள்வி, புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு எம்எஸ் பவர் மைனஸ் டூ ஆகும், இது கீழ்காணும் அலகுகளில் எதற்கு சமம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதனுடைய சின்ன அலகு பார்க்கணும். அது அப்போ தானே இந்த சிஜிஎஸ் மெத்தடுக்கு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா? ஆறாவது கேள்வி, த யூனிட் ஆஃப் ஜி இஸ் எம்எஸ் பவர் மைனஸ் டூ, இட் கேன் பி ஆல்சோ எக்ஸ்பிரஸ் டஸ்ட். அவங்க சிஜிஎஸ் மெத்தடுன்னு கேட்கல, எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. எதற்கு சமம்னா நியூட்டன் பெர் கிலோகிராமுக்கு சமம். எதுக்கு? புவியீர்ப்பு முடுக்கம். சரிங்களா, நோட் பண்ணிங்க, நியூட்டன் பெர் கிலோகிராம். ஏழாவது கேள்வி, இதே தான் அவங்க வந்து சிஜிஎஸ் மெத்தட்னு கேட்டிருந்தாங்க, இதை எடுத்துருக்கலாம். அவங்க அப்படி கொடுக்கல, எதற்கு சமம்ன்றாங்க. அப்போ ஏறக்குறைய அது எஸ்ஐன்ட் மாதிரி தான் இருக்கணும். அப்போ என்கேஜி பவர் மைனஸ் ஒன்று தான். ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமம். ஒரு கிலோகிராம் எடை என்பது எதற்கு சமம் சொல்லுங்க பாப்பா? ஒரு கிலோகிராம் எடை என்பது எதற்கு சமம்? ஒன் கிலோகிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 98 × 10^4 டைன். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் இ, 9.8 × 10^4 டைன். எட்டாவது கேள்வி, புவியின் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது, அங்கு அதன் நிறை மதிப்பு. அது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகட்டும், அவன் கேட்டிருக்கிறது நிறை மதிப்புன்னு கேட்டிருக்கான். நிறை மதிப்பு மாறுமா மாறாதா? எங்கேயுமே போனாலும் மாறாது. சரி, இந்த எடை தான் மாறும், நிறை மதிப்பு மாறாது. ஸோ அதே எம் அப்படியே தான் இருக்கும். அப்போ எம் த ஆன்சர். ஏன்னா மாஸ் ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு மாதிரி மாறாது. சரிங்களா, ரைட்டுப்பா, அது நோட் பண்ணிக்கிங்க. த மாஸ் ஆஃப் ஏ பாடி இஸ் மெசர்ட் ஆன் பிளானட் ஏர்த் ஆஸ் எம் கிலோகிராம் வென் இட் இஸ் டேக்கன் டு ஏ பிளானட் ஆஃப் ரேடியஸ் ஹாஃப் தட் ஆஃப் த எர்த் தென் இட்ஸ் வேல்யூ வில் பி எம் கிலோகிராம். ஓகேவா? அடுத்து, நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருக்கினால் புவியில் உள்ள பொருள்களின் எடையானது எவ்வளவு சதவீதம் என்னவாகும்? இதுதான் கேள்வி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு எம்எஸ் லெவல் கொஸ்டின், ஒரு அட்லீஸ்ட் பிஎஸ்சி எம்எஸ்சி லெவல் கொஸ்டின் இதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. பட் ஆன்சரை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க,
அது எப்படி வந்துச்சுன்னு வழிமுறைகள்லாம் பார்க்க வேண்டாம் சரிங்களா. இஃப் த எர்த் ஸ்ரிங்ஸ் டு 50% ஆஃப் இட்ஸ் ரியல் ரேடியஸ் இட் மாஸ் ரிமைனிங் தி சேம் த வெயிட் ஆஃப் யர் பாடி ஆன் த எர்த் வில் இன்க்ரீஸ்டு பை 300%, 300% அதிகரிக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்க வேண்டாம், ஏன்னா மண்டையை குழப்பிடும். மிகப்பெரிய டெரிவேஷன், அதை போட்டு கொண்டு வரணும் வேண்டாம். நீங்கள் ஆன்சர் மட்டும் பார்த்துங்க. 300%. ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுகின்றன. நியூட்டனின் 3rd விதி, நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி, நேர்கோட்டு உந்தமாறு கோட்பாடு, ஆ மற்றும் இ. நம்ம சொன்ன மாதிரியே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரைட்டுப்பா. என்ன வரும், ரெண்டுமே வரும். டு ப்ராஜெக்ட் த ராக்கெட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல் இஸ் ரெக்வர்ட்: நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிரேவிடேஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், போத் ஏ அண்ட் சி. அதான் ஆன்சர், போத் ஏ அண்ட் சி தான் ஆன்சர். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஷ் தேவை. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. டு ப்ரொடியூஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வர்ட். நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த கேள்வி, நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்த நிகழ்வு டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது. அதாவது அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்குறாங்கப்பா. நம்ம மொத்தம் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் பார்த்தோம். அதில் இது என்ன வரும் அப்படின்றத அவங்க கேள்வி சரிங்களா. திரும்ப நான் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. பேசஞ்சர் லீன் ஃபார்வர்ட் வென் சடன் பிரேக்ஸ் இஸ் அப்ளைட் இன் தி மூவிங் வெஹிக்கிள். திஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் பை இனர்சி ஆஃப் மோஷன், இயக்கத்தில் நிலைமம். அதுக்கு தான் இது சரியான உதாரணமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு கொடுத்து தான் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா படிச்சுக்குங்க. மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடப்படுகிறது. வலஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ், அப்போ என்ன அது நெகட்டிவ். இடஞ்சுழி திருப்புத்திறன்னா கிளாக் வைஸ், இது பாசிட்டிவ். ஸோ நோட் பண்ணிக்கப்பா. அடுத்து மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற டேஷ் பயன்படுகிறது. டேஷ் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் தி ஸ்பீட் ஆஃப் கார். அதாவது காருடைய ஸ்பீடை வந்து கூட்டி குறைக்கிறது என்னது. தமிழில் பர்சக்கரம், இங்கிலீஷில் கியர், GEAR. 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை. இதுக்கு ஃபார்முலா தான், என்னப்பா ஃபார்முலா, W = mg. M 100ன்றாங்க, ஜி எவ்வளவு, 9.8. ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 98ன்னு வருமா, சாரி ஒரு 0 போனாலே 98 ஆயிரும். இன்று 2 0 அப்போ 980 நியூட்டன். இப்போ ஆன்சர் என்ன வரும், 980 நியூட்டன் வரும் சரிங்களா. ஸோ நானே கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன், இதே மாதிரி தான் போட்டுக்கணும் சரிங்களா. ஏ மேன் ஆஃப் மாஸ் 100 கிலோகிராம் ஹேஸ் எ வெயிட் ஆஃப் 980 நியூட்டன் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஓகேங்களா. அடுத்து சரியாக தவறா, தவறு எனில் கூட்டினை திருத்துக. துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போது மாறிலி. துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போது மாறிலினா தப்பு. த லீனியர் மொமெண்டம் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ன்றது தவறு. பட் என்ன வரணும், சரியான கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கிங்கப்பா. புறவிசை செயல்படாத போது மட்டுமே அமைப்பின் நேர்கோட்டு உந்தம் மாறலி சரிங்களா. அப்போ இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. ரெண்டாவது இது, பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். சமமாக இருக்குமா, இருக்காது, அந்த இடத்துக்கு இடத்துக்கு மாறுபடுது சரிங்களா. பொருளின் தோற்ற எடை எப்போதும் உண்மை எடைக்கு சமமாக இருக்காது அப்படின்றது தான் பதில். அப்போ இதுவும் தவறு தான். ரெண்டாவது இதுவும் பார்த்திங்கன்னா தவறு தான். அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் பர்சன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஹிஸ் ஆக்சுவல் வெயிட். இட் இஸ் எ ராங் ஸ்டேட்மெண்ட். தேர்ட், பொருள்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமம், துருவப்பகுதியில் குறைவு. கரெக்டா, அதாவது சென்டரில் வந்து அதிகம்ன்றாங்க, கார்னரில் கம்மின்றாங்க. எது எடை, அப்போ தவறு. ஏன்னா நிலநடுக்கோட்டு நம்முடைய ஈக்குவடோரியில் தான் பார்த்திங்கன்னா கம்மி, போலாரில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் சரிங்களா.
ஸோ நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஸ்டேட்மெண்ட், திருகு மறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல், நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானது. திருகு மறை ஸ்குரு பார்த்திங்கன்னா குறைந்த கைப்பிடி வச்சு திருகுறத காட்டிலும் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானது. அவங்க எதை எதை எழுதின்றாங்க, கம்மியான கைப்பிடி எழுதின்றாங்க, தப்பு. ஏன்னா அதிகமான கைப்பிடி தான், அது லெங்க் அதிகமாக இருந்தால் தான் திருகுறது ஈஸியாக இருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு லாரி டயரை வந்து ஒரு பெரிய ஸ்பேனர் வச்சு கழட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ இதுவும் தவறு தான், அதையும் மாற்றிக்கிங்க. ஸோ சரியான ஸ்டேட்மெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, டேர்னிங் எ நட் வித் ஸ்பேனர் லாங் ஹேண்டில் இஸ் ஸோ ஈஸி தென் ஒன் வித் எ ஷார்ட் ஹேண்டில். அஞ்சாவது, புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவி ஈர்ப்பு விசை இல்லாதால் இடையிலப்பை உணர்கிறார், கரெக்டாக. இதுவும் தப்பு தான், புவி ஈர்ப்பு விசை மட்டும் ஒரு காரணம் அல்ல. த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் அஸ்ட்ரோனட்ஸ் ஹாவ் ஈக்குவல் ஆக்சலரேஷன், தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன், ஸோ தி அஸ்ட்ரோனட் அண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் இன் தி ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ், ரைட்டுங்களா? அதாவது புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் மிக மிக குறைந்த புவியீர்ப்பு விசையால் இடையிலப்பை உணர்கிறார். ஏன்னா அந்த இடத்துல காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புவியீர்ப்பு விசை குறைவு, அதனால தான் அவர் என்ன என்ன ஃபீல் பண்ணுறாரு, இடையிலப்பை உணர்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகள், லெஃப்ட் சைடு நியூட்டனின் முதல் விதி, ரெண்டாம் விதி, மூன்றாம் விதி, உந்த அழிவின்மை விதி, மொத்தம் நான்கு விதி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டேபிள் அப்படியே கூட போட்டித் தேர்வுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நியூட்டன் முதல் விதி அப்படின்னா என்ன வரும், அதாவது நிலைமம். நிலைமம்னா என்னதுன்னா பொருள்களின் சமநிலை, பொருள்களின் சமநிலை, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஏ பாடி. செகண்ட் லா அப்படின்றது லா ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் விதி. ரெண்டாவது இன்னொரு பேருக்கு சொல்லியிருக்கேன் நினைவுங்களா, விசையின் விதி, லா ஆஃப் ஃபோர்ஸ். மூணாவது ராக்கெட் ஏவுதலில் பயன்படுற விதி, கரெக்டா, போட்டுறாதீங்க. மூன்றாம் விதி எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அதில் வரும், பட் இந்த இடத்துல பொருத்தமானது பார்த்தீங்கன்னா பறவை பறத்தல் தான், நேர்கோட்டு உந்த அழிவின் விதி தான் ராக்கெட் ஏவுதலில். ஏன்னா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா செட் ஆகாது, மூன்றாம் விதி ரெண்டுக்குமே பொருந்தி வரும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நேர்கோட்டு உந்த அழிவின் விதி பறவை படத்தலுக்கு வராது, அதனால் இந்த பொருத்துக்களை இதை மாற்றி போகிறது தான் கரெக்ட். இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட்லான்றது ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் பேர்டு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ன்றது ப்ரொபல்ஷன் ஆஃப் ஏ ராக்கெட், சரிங்களாப்பா? ஒரு புக் பேக் சொல்லிட்டேன், ரைட்டுங்களா? எல்லாம் டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்கள். கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன் இருக்குப்பா அஞ்சாவது, அதையும் பார்த்துருவோமா? ரைட், வாங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும், ரைட்டுங்களா? இது நேர்கோட்டு உந்த அலுமினிய விதின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரைட்டு தான், உந்த அலுமினிய விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள பொழுது மட்டுமே சரியானதாக இருக்கும், இதுவும் கரெக்டு தான். ஆனால் ரெண்டு ஒன்றுக்கொன்று எக்ஸ்பிளேஷன் கொடுக்குதான்னு பார்த்தா இல்லை. அப்போ என்னென்னா ரெண்டு கூட்டுமே சரி, ஆனால் எக்ஸ்பிளேஷன் சரியாக இல்லை. அப்போ என்ன வரும், இஃப் போத் தி அசர்டேஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ பட் த ரீசன் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் தி அசர்ஷன், ரைட்டுங்களா? அதை போட்டுங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி, ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயரே செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும், காரணம் ஜியின் மதிப்பானது புவிப்பரப்பில் உள்ள பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது. மேலே இருக்க இந்த கூற்று கரெக்டு தான், உண்மைதான், மேலே போனாலும் கம்மியாகும் கீழே போனாலும் கம்மியாகும், ஏன்னா அந்த ரேடியேஷன் நோக்கி போகிறதுனால கம்மியாகும். அந்த ஒரு படம் வரைஞ்சி சொல்லி கொடுத்து நினைவு இருக்குங்களா, இப்படி ஒரு படம் வரைஞ்சேன் மேலே போனாலும் கம்மியாகும், இது ஆறு இங்கே இருக்குது இங்கே வந்தாலும் கம்மியாகும் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ இது கரெக்டு தான், காரணம் ஜி மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினே சார்ந்தது, ஸோ இது தப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று கரெக்டு, காரணம் தப்பு, கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறானது. The value of G decreases as height and the depth
increases from the surface of the earth. G depends on the mass of the object under the earth. Assertion is true, but the reason is false. Okay, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த முதல் பாடம் சம்மந்தமான ஃபீட்பேக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம், சரிங்களா? என்னுடைய எண் 9786211687. ஓகே, உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களை நாங்கள் மாற்றிக்கிறதுக்கு பயன்படும். இல்லை குரல் ஒரு மாதிரியாக இருக்கா, இல்லை புரிகிற மாதிரி இருக்குங்களா, இல்லை விளக்கங்கள் போதுமானதா, இந்த மாதிரி ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாசிட்டிவும் சொல்லுங்கள், நெகட்டிவும் சொல்லுங்கள், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.